यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। अहो बिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धतीक्षं दयानिधिं देहभृदां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। देवादिनाथकमलाप्रतनेशपूर्वां दीप्तां तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। नमः सदसे श्रेयःपद्याय अवाप्त समस्तकामनाय अखिलहेय प्रत्यनीकनाय अनवधिकादिशय असंख्येय कल्याण गुणनिधियान परमपुरुषनुடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே விசேஷமாக பாரத தேசமும் மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்தும் பகவத் பக்தி ரசானுபவத்தை விசேஷமாக அனுபவித்து பல மகான்களை கொண்டு வேத விகிதமாகவும் வேத உபபிரம்மணமாயிருக்கும்படியான இதிகாச புராணங்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருதியினாலும் ஹலோ 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 கேட்கறதா எல்லாருக்கும்? स्वामी नन्ना கேக்குறதே அடி பரம விசேஷமாக 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பிரதானமாக பகவத் பக்தி ரசானுபவத்தை எல்லாம் உலகிற்கு பரம கிருபையினாலே அருளிய ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்று சொன்னாலே நாம் ஒரு ஒரு வாரமும் அந்த பகவத் குணானுபவத்தை அனுபவிச்சுருக்கோம். அந்த கிரமத்திலே முதலாழ்வார்களுடைய சீசுக்திகளை எல்லாம் நாம் அனுபவித்தோம். திருவள்ளி ஆழ்வாருடைய ஆச்சரியமான 2 கிரந்தங்களிலே நான்முகம் திருவந்தாதி என்னும்படியான பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களையும் இன்றைய தினம் விசேஷமாக திருச்சந்த விருத்தம் என்னும்படியான அதாவது சந்த விருத்த ரூபமாக ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் பரதத்துவமாயிருக்கும்படியான பரமபுருஷனுடைய எண்களை கொண்டு எண் கணிதம்னு சொல்லுவா. லோகத்தில் கணக்குன்னு சொல்லிச்சே ரொம்ப விசேஷமாக இருக்கணும் ஞானம்னு சொல்லுவா. ஆனால் ஆழ்வார்களுக்குள்ள சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் யானொன்றும் தீதிலமே என்பதாக சர்வ மதங்களையும் பூந்து புறப்பட்டு ஸ்ரீ விஷ்ணு மதமாயிருக்கும்படியான ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய அஷ்டாட்சர பிரதிபாத்தியனாயிருக்கும்படியான ஸ்ரீமன் நாராயணனை எண்களிலே ரொம்ப ஆச்சரியமாக திருமூஷி ஆழ்வார் தான் இந்த திவ்ய பிரபந்தத்தை பண்ண முடியும், இப்படி பகவத் அனுபவத்தையும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அத்தியாச்சரியமாக சாதித்தவர் திருமூஷி பிரான். அவர் தரிச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை வளம் மதியே கருச்சந்தம் காரகிலும் கமல் கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம் மதியே. ஏற்கனவே அந்த ஆழ்வாருடைய சரித்திரங்கள்லாம் நாம் பார்த்தோம். உலகும் மழிசையும் உள்ளுளந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிகையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று திருச்சந்த விருத்தத்தினுடைய தனியனாக ரெண்டு தனியன். ஆனால் ஆழ்வார் ஆரம்பிக்கச்சே துணிலாயமைந்துமாய் புணர்க்க நின்ற நான்குமாய் கிணிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீலாய வண்ணம் நின்னை அந்நினைக்க வல்லரே. பரமபுருஷனுடைய பரம குணத்தை எல்லாம் அனுபவித்து யாரால அவனுடைய கணக்கில் கீர்த்தி வெல்ல கதிர்ஞான மூர்த்தியினாய் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதித்த ரீதியில எம்பெருமானுடைய அத்தியாச்சரியமான வைபவங்கள் எல்லாம் எப்படி பேசுவது, யாரால பேச முடியும் என்று ஆழ்வார் வியப்பாக புனிலாயமைந்துமாய். அதாவது இந்த உலகமே, அதாவது பஞ்சதன் மாத்திரைகள், பஞ்ச மகாயஜ்யங்கள், அது மட்டுமல்ல பஞ்சபூதங்கள் என்று பஞ்ச பஞ்ச என்பதாக புனிலாயமைந்துமாய் புணர்க்கண் நின்ற நான்குமாய். ஆனால் அந்த ஐந்துக்கும் உள்ளடக்கமாக இருக்கும்படியான எல்லா விஷயத்தையும் லோகத்துக்கு உபதேசம் பண்ணும்படியான நான்கு வேதங்கள், நால்வகை வேதம், ஐந்து வேள்வி, ஆரங்கம் வல்லார், மேலை வானவரில் மிக்க வேதியர், ஆதிகாலம் செலுவல் வயல் திருப்பேர், செங்கன்மாலோடும் வாழ்வார், சீரமாதவர்த்தர் சிந்தையாளி என் சிந்தையாரே என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். அதனாலே பூணிலாயமைந்துமாய் புணர்க்க நின்ற நான்குமாய் தீனிலாயம் ஒன்றுமாய் அந்த பஞ்சபூதங்கள், நாலு வேதங்கள், அதற்குள்ள அக்னி, மூன்று அக்னியாகவும் இருக்கார் பெருமாள். ஐந்தழலோம்பு தைத்திரியன் என்று இன்னொரு இடத்துல சாய்கிறார். அதனாலே மூணு அக்னியினாலும், அதனாலே ரொம்ப விசேஷமாக தீனிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய். சிறந்த காலம், வசந்த காலம் இருக்க ஹிரீஷ்டே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினவ்யாப்தம் என்று வேதம் அழகாக சொல்றது. அஹோராத்திரம், என்றால் ஒரு நாளைக்கு நாம் கணக்கு சொன்னால் 24 மணி நேரம் சொல்றோம். அதனாலே அதுல பகல் 12 இரவு 12 என்பதாக 24 மணி நேரம் சொல்றோம். இந்த 24க்கும் பலவிதமான அர்த்தங்கள் விசேஷமா சொல்லப்படுறது. நான் சதுர்தசாட்சரா காயத்ரி என்று உயர்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கும் 24 எழுத்துக்கள். அதுதான் ரொம்ப விசேஷமா. ந காயத்ரியா பரமோ மந்திரஹா, மந்திரங்களுக்குள்ள உயர்ந்ததா இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கும் 24 எழுத்துக்களை சொல்ல. அனிலாய சீனிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீனிலாயது ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய். இதையெல்லாம் கலந்ததாக சர்வத்துக்கும் ஆதாரமாக நியந்தாவாக இருக்கக்கூடிய பரமபுருஷன். அதனால வேறு வேறு தன்மையாய், அதாவது எல்லா வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருக்கான், தேவதைகளிடையும் இருக்கான், நித்திய சூரிய கணங்கள் இடத்திலேயும் இருக்கான், பிரகிருதியில இருக்கக்கூடிய மனுஷர்களிடத்திலேயும் ஜந்துக்களிடத்திலேயும் ஸ்தாவரங்களிடத்திலேயும் கிமீட்டமாக இருக்கும்படியான புழு பூச்சிகள் எல்லாத்துக்கும் வேறு வேறு தன்மையாய் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு இது நியமிச்சிருக்கான் எம்பெருமான். அதாவது ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு எத்தனை துளிர்கள், தழைகள், பூக்கள், காய்கள், பழங்கள் என்று வேதம் அழகாக சொல்லுது. வனஸ்பதி பியஸ்வாஹா, மூலே பியஸ்வாஹா, தூலே பியஸ்வாஹா, காண்டே பியஸ்வாஹா, புஷ்பே பியஸ்வாஹா, பலே பியஸ்வாஹா, கிரஹீதே பியஸ்வாஹா, அக்ரஹீதே பியஸ்வாஹா, அவபர்ணே பியஸ்வாஹா, சயானேபியஸ்வாஹா என்பதாக வேதம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக சொல்லிடுச்சு இல்லையா. அந்த வேத பிரதிபாத்தியனான பரமபுருஷன் சர்வ வஸ்துக்கள்லேயும் இருக்கான். அவன் எல்லை எந்த இடத்துல இருக்கான் எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால சர்வ வஸ்துக்கள்லேயும் அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் என்பதாக சேதன அச்சேதன வஸ்துக்கள்லேயும் வேறு வேறு தன்மையாய், அதாவது ஊர்வன வஸ்துக்கள் ஜீவன்கள் எத்தனையோ, பறக்கக்கூடிய பட்சிகளாகவும் இருக்கு, குதிச்சு வாழக்கூடிய வானரங்கள், இது மாதிரி அப்புறம் காட்டுல அடவியம் அடவியில இருக்கும்படியான மிருகங்களாகவும் இருக்கா வேறு வேறு தன்மையாய். ஆனா ஒன்னொன்னுக்கும் ஒரு சுவாபாவிகமான ஒரு குணங்கள், அதுக்கு விருத்தி எல்லாத்தையும் நிகழ்ச்சான். நீ நிலாய வண்ணம் நின்னை அந்நினைக்க வல்லரே, அப்படிப்பட்டதான பரமாத்மா அவனுடைய குணங்களையும் யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதி என்று வேதம் சொல்றது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, இது ஆழ்வார் அப்படியே திரும்பி ஆழ்வார் ஸ்ருதியினுடைய வாக்கியத்தையே அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் எண்ணையாளுடையான் குறிய மானுருவாகிய கூத்தன் மண்ணி அமருமிடம் நரிய மலர் மேல் சுரும் பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிலை வந்து இசைவாடும். பொறிகொள் முதுகெல்லாம் புட்டு 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 புட்டா இருக்க முடியாத வண்டுகள் இருக்க, என்ன அழகா இருக்கு. அதெல்லாம் மகரங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே மீன்கார வேண்டுதான். பொறிகொள் சிலை வந்து இசைவாடும், ஆச்சரியமா பாடுது. என்னத்த பாடுதுல பகவத் கல்யாண குணத்தை சொல்றதா, பிரணவத்தை சேர்த்து சொல்றதா. புள்ளம்பூதம் குடிதானே புள்ளம்பூதம் குடி கஷேத்திரத்துல அழுவார் அழகாக அனுபவிக்கிறேன். அதனாலே வேறு வேறு தன்மையாய் எல்லாத்திலையும் அதற்கு தகுந்ததான குணங்களோட உள்ளுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி நியமனம் பண்றார். நீலாய வண்ணம் நின்னை, இப்படிப்பட்டதான பரமாத்மா உன்னுடைய வண்ணம் உன்னுடைய சுபாவம் உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் யார் நினைக்க வல்லரே, இதை சர்வசாமான்யமாக யாராலையும் அவருடைய பிரபாவத்தை அவருடைய வைபவத்தை கணக்கிட்டு இதுதான் என்று நிஷ்கர்ஷையாக பேச முடியாது சொல்ல முடியாது என்பதை திருச்சந்த விருத்தத்தில் ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே இப்படி ஆரம்பிக்கிறேன். ஆறுமாறுமாறுமாய் ஓரைந்துமைந்துமைந்துமாய் ஏரிஷி இரண்டு மூன்றும் எழுமாறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் உரடோதையாய வைந்தும் அயாய மாயனே. மாயன் மாயன் என்று சொல்ற ஆறுமாறும் ஆறுமாய் ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய். ஆறு என்று சொன்னால் அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்க, அந்த குணங்கள் எல்லாம் பெருமாளுக்கு என்று பரமபுருஷனான எம்பெருமானுக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்னும்படியான ஆறு குணங்கள் ஷட் ரசங்கள். அதனாலே எல்லாம் ஆறுமாறும் ஆறுமாய் ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாயின. அஞ்சு என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச மகா யஜ்யங்கள் என்ன. அதனாலே இந்த ஐந்துகளையும் சொல்றேன் ஆறையும் சொல்றேன் எல்லாம் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லி ஏழு சீர் இரண்டு மூன்றும் ஏழுமாறு எட்டுமாய் அஷ்டாட்சர பிரதிபாத்தியம் என்பதை அந்த அக்ஷரங்களை கொண்டு நிஷ்கர்ஷையாக எம்பெருமானுடைய குணத்தை சொல்றேன். அதாவது எண் கணிதம் என்று, அதாவது எட்டு, அதாவது 1 2 3 4 வருஷக்கிரமமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமபுருஷன் தான். ஆனா மற்ற ஆழ்வார்கள்லாம் இந்த திருச்சந்த விருத்தத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரு ஒரு குணங்களுடைய எண்ணிக்கையாகவே சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினது திருமங்கை ஆழ்வாருக்கு தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது திருமங்கை ஆழ்வாரும் ரொம்ப அழகாக இதுல சாதிக்கிற திருக்குடந்தை என்னும்படியான கஷேத்திரத்துல ரத்தத்தை அனுபவிக்கின்ற திருத்தேர ஒரு பேருந்தி இருமலர்த்தவிதில் ஒரு முறை அயனை இன்னனை ஒரு சுழையிருள் மீதி நிலியங்கா மும்மதிலங்கை இருகால் வளைய ஒரு சிறை ஒன்றிய இறையிட்டதல்வாய் வாழி இலட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொறினூருடும் ஆனூர் இலங்கு மார்பினை இருவிரப்பொருமானாமே அப்படி என்று அதையும் ஒரு விசேஷமாக அனுபவிச்சார். அப்படிப்பட்டதான பரமபுருஷனுடைய குணத்தை வேறு வேறு ஞானமாகின்ற ஞானம் என்று சொன்னால் வேறு வேறு ஞானம், அதாவது சிவபதி எம்பெருமான் என்பதை தர்மபூத ஞானத்தை கொண்டு மனுஷாதிகள் எல்லாம் அனுபவிக்கும் போது ஆயிட்ட. ஆனால் எல்லாத்துக்கும், அதாவது சகல ஜீவராசிகளுக்கும் அறிவு கொடுத்திருக்கார். அந்த அறிவு மனுஷனுக்கு குறைவாக கொடுத்திருக்கார். எல்லாம் உண்டு, ஆனால் தர்மபூத ஞானம் இப்போ காவோ பகோ காவ இந்திரோமே அச்சாத் காவ சோமஸ்ய பிரதமஸ்ய பக்ஷஹ இமாயா காவ சஜனா சயிந்திரஹ என்று பசுமாட சொல்றது வேதம். பசுவினிடத்துல சர்வ சரீரத்திலேயும் அந்த க்ஷீரமானது கோக்ஷீரம் பசு பால் இருக்கு. ஆனா அந்த பசு இருக்குள்ளோ, அந்த பசுவை நாம காதை அப்படி திரும்பினாலோ கொம்பை பிடிச்சி தலையை அப்படி திரும்பினாலோ அது முட்டை வரும், ஆனால் மடியில பால் கறக்கிறது. ஆனால் சர்வ வஸ்துக்களையும் பால் இருக்கு சரீரம் பூர்த்தியா, ஆனால் மடி முகமாக தான் நாம் பாலை கறந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி சர்வ வியாபியாக பெருமாள் எல்லாவற்றிலையும் இருக்கா. ஆனா நம்ம சாலக்கிராம சிலாசக்கரே அவன் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஆத்துல திருமாளிகையிலையோ திருக்கோவில்களிலையோ பெருமாள் அப்ராகிருதமயமாக அந்த அந்த விசேஷமான திருப்பேணியில் இருக்கார். அதாவது தாரு ரூபமா இருக்கார், அப்புறம் சிலா ரூபமா இருக்கார், வர்ண கலாபமாக இருக்கார், தீர்த்த ரூபமாகவும் இருக்கார், வனரூபமாகவும் இருக்கான் பகவான். எப்படி அதாவது தவறு வந்தது எம் உருவம் அவ்வுருவம் தானே, தமறு வந்தது எப்பேர் மற்ற பேர், தமறு வந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். அதனால பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. சர்வ வஸ்துக்கள்லையும் சர்வ காலத்திலேயும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித என்று சுவாமி எம்பெருமானார் சத்தியத்திரயத்தில் சாய்க்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளையும் பெருமாள் இருக்கான். அதனால வேறு வேறு ஞானமாகி, ஆனா பசுவனிடத்துல பால் எல்லா சரீரத்திலும் இருந்தாலும் காம்பு மொழியாக நாம் அத ஆகமத்துக்கு பிரமாணமாக இருக்கிற ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் ஆகப்பட்டது 5 மகரிஷிகளுக்கு 5 ராத்திரியில சொன்னதாகவும், மகாலட்சுமி பிராட்டியை முன்னிட்டு வரலட்சுமி நோம்பு என்று லோகமெல்லாம் கொண்டாடுறோம். பிராட்டிக்கு அதாவது பிராட்டி இல்லாத பெருமாள் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா அவதாரத்திலையும் பிராட்டி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்பதாக சக்கரவர்த்தி திருமகனாக பெருமாள் ராமன் அவதரித்தால் பிராட்டி சீதையாக வராள். அதே எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் பண்ணால் ருக்மிணி பிராட்டியாக வராள். அதே நிருமகனாக அவன் அவதாரம் பண்ணினால் செஞ்சலட்சுமி தாயாராக வராள். அது மாதிரி ஒவ்வொரு, அதாவது உப்பிலியப்பன் கோயில்ல பெருமாள் மார்க்கண்டேய மகனுடைய குமாரத்தியாக பூமி பிராட்டியாக அவதாரம் பண்ணினாள். அதனால பெருமாள் எப்போ வந்தாலும் அந்தந்த இடத்துலையும் பிராட்டியும் அவதாரம் பண்றாள். பிராட்டி இல்லாத திருவில்லா தேவரை தேரே மின்தேவூர், அதனால எல்லா இடத்திலையும் பிராட்டியும் கூட வராள். பஞ்சாயுதங்களும் ஒரு ஒரு சமயம் தெரிப்பட வெளிப்படுத்துகிறார், மற்ற சமயத்தை நிறைவேற்றுக் கொள்ள மறைத்து வைக்கிறார். அப்படியாக வேறு வேறு ஞானமாக, ஆனால் பசுவினிடத்தில் சர்வ சரீரத்திலையும் பால் இருந்தாலும் 4 காம்பு வச்சிருக்கார். 4 காம்புனா 4 வேதங்கள், அந்த வேத வழியாக தான் வர்ற எல்லாத்துக்கும் சுதி பிரமாணம். ஆம்னாய கந்தர் வித ஸ்புரிதாதரோட்டம் ஆஸ்ரா விலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தகாசம் கோபாலடிம்ப வபுஷம் குகநாதரண்யாக பிராணஸ்தனம் தயமவேதி பரம் புமாம்சம் என்பதாக. அதனால் ஆம்பனாய கந்தர்விதாக, ஆம்பனாயம் என்று சொன்னால் ஸ்ருதி ஆகிற வேதம். அந்த வேதம் எங்க இருக்குன்னு பசுவனுடைய கோக்ஷீரத்தை நாம் கலந்து எப்படி எழுதுமோ அந்த மாதிரி 4 வேதங்களும் 4 காம்புகளாக அதிலேருந்து வேதமாகிற பாலாக க்ஷீரம் என்று. அதனால கீதையிலிருந்து பெருமாள் சொன்ன சர்வோபனிஷத் தாவகா கோப்தா கோபாலனந்தனாலே அவன் கரப்பவனாக இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனால் மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று சுவாமி நேசிக்கிறாங்க. இடைப்பிள்ளையாகி இடைப்பிள்ளை என்று சொன்னால் அதாவது கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்துக்கு இடைப்பிள்ளையாகி உரைத்தது. அவன் என்ன பண்ணான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஆச்சரியமான பகவத்கீதை என்னும்படியான 18 அத்தியாயத்துல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை லோகத்துக்கெல்லாம் எல்லோருக்கும் புரியும்படியாக, அதாவது பார்த்தசூத கஷான்வேஷா என்பதாக அர்ஜுனனுக்குதான் பெருமாள் சொல்ல, அர்ஜுனனை வியாஜமாக வைத்து ஒருத்தரை பார்த்து சொல்ற மாதிரி அர்ஜுனனை வியாஜமாக வைத்து இந்த உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணினான். அதனாலே அவன் என்ன பண்ணான்? அவன் உபதேசத்தெல்லாம் கேட்டான், அவனுக்கு மதி மயக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ விராட் ஸ்வரூபமாக விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு என்பதாக, சாதாரண ஊனக்கண்ணால் என்னை பார்த்தால் நீ ஏதோ அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு அப்படியே நினைச்சிட்டு இருக்க, ஆனா சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கவன் நான் தான். என்னையே சரணாகதி பண்ணு, நான் சொல்றதை கேளு, பாரத போரை நீ நடத்த வேண்டும், இது நடந்து தர்ம யுத்தம் என்பதாக பெருமாள் உபதேசம் பண்ண பிற்பாடு அந்த மாயை நீங்கி அதன் பிற்பாடு பண்ணினான் என்று நாம் கீதையில தெரிஞ்சு கொள்றோம். அத மாதிரி சர்வோபனிஷத்தாக எல்லா உபனிஷத்தும் அந்த பெருமாள் கீதையாக உபதேசம் பண்ணினான். அதனால வேதம் என்கிறது எம்பெருமானுடைய திருவாக்கினாலே கீதையாக வெளிப்பட்டது. அதனாலதான் கீதாசாரம், அதுதான் பகவத்கீதை கண்ணனுடைய திருவாக்கிலிருந்து வந்ததுனால அந்த வேதத்துக்கும் அந்த வேதத்தினுடைய இதுவா இருக்கும்படியான ஸ்ரீமத் பகவத்கீதையே அவ்வளவு பெருமை. அதனால எங்கன்னா இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும், உரைத்தது என்று சொன்னால் ஸ்ருதியாகிற வேணும், உரைக்கும் எதிவரனார். அதுதான் சுவாமி எம்பெருமானார் ஆச்சரியமாக கீதா பாஷ்யமாக சாதித்தார். அதனால வேதத்திலே உபனிஷத் சிரோபாகமாக இருக்கக்கூடியது அந்த உபனிஷத்தினுடைய சாரத்தை கீதையாக பெருமாள் உபதேசம் பண்ணினார். அந்த கீதையும் கீதையினுடைய விவரணங்களை எல்லாம் சுவாமி எம்பெருமானார் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலே சாதித்தார். இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார், எதிஸ்ரேஷ்டராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் பகவத் பாஷ்யக்காரர். அதனால மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று கிடாம்பி ஆச்சார் அவருக்கு மாதூகரம் சாதித்ததான ஆத்ரேய வம்சத்தவரான இருக்கக்கூடிய சுவாமிக்கு மாதுலராக சுவாமி தேசிகனுக்கும் மாதுலர், அதாவது கிடாம்பி ஆச்சார். அதே மாதிரி கிடாம்பி அப்புள்ளார் இவருக்கு, சுவாமி தேசிகனுக்கு, அவருக்கு கிடாம்பி ஆச்சார் என்பதாக அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயத்தை உலகத்துக்கு உபதேசம் பண்ணினார் எம்பெருமான். அதனால இந்த இங்க கண்ணன் பெருமானை பற்றி நிஷ்கரிஷையாக ஸ்ருதியிலே சொல்லப்பட்டதான விஷயத்தை வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊரடோசை ஆய வைத்தும் ஆய ஆயமாயரே, மெய்யினோடு பொய்யுமாய். ஒரு பெரிய ஒரு நகரத்தை சம்ரட்சணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த நகரத்தை, அதாவது நாமெல்லாம் எங்கேயாவது வெளியில பிரயாணம் பண்றோம், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு எலிக்குட்டியே எதிர வந்துருச்சு, வந்து பஸ்ஸுக்கு வண்டிக்கு எதிர வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப கருணையா இருக்கும். என்ன பண்ணுவான்? அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா, ஒரு கடுமையா ஒரு எறும்பு போட்டு, எறும்புக்கும் அவன் தானே பரமாத்மா, அவன் தானே உள்ள சரீரமாக இருக்கான். எறும்போ ஒரு நாயோ கோழியோ எதுவா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுடையும் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ என்று அந்தஹா பகிஹி, அந்தஹானா உள், பகிஹினா புறம், உள்ளும் புறமா சர்வ வஸ்துக்களே இருக்கக்கூடியவன். அந்த அவதாரமாக நிரூபணம் பண்ணா அந்த சும்மா அவதாரம் பண்ணி சர்வ வஸ்துக்களே இருக்கானது சத்தியமா இருந்தாலும் சில அவதார வைக்கும் விஷயத்துல அதை காண்பிக்கிறார். இப்போ பெருமாள் ராமனாகவோ கண்ணனாகவோ வராகனாகவோ அவதரித்தா கூட ரிசுமா அவதாரத்துல சத்தியம் நிஜாதும் நிஜ மிருத்திய பாஷித்தும் அவன் सत्यते कापाधिना एम्बेरुमान प्रकलादना कापाधिनानु नाम एल्लारुम सोन्नागलो प्रकलादनुடைய வார்த்தையை தீபிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் சுமன அவதாரம்னா ஐனால ஒரு கம்பத்திலே இருந்தானே ஸ்தூனா பிதாமக்ஷ பூத் என்று சுவாமி தேசிகன் சொல்கிறார் அதாவது பிதாமக்ஷ பூத் அதாவது ஒரு தாயாருக்கு குழந்தை இருப்பா ஆனா ஒரு தகப்பனாருடைய சம்பந்தத்தினாலே ஒரு தாயாருக்கு குழந்தை வருகிறான் ஆனா कंबवे प्रसविच्चिरुदे स्तूना पितामक्य भूत अचेतनमायिरुक्कूडिय कंबम प्रसविच्चिरुदे कंबत्तिलेंदु ताने निरुम्मन अवतारम पण्णान अदनाले कंबत्तिलेंदु वेळिपट्टदनाले निरुम्मनुक्कु तगपरारा इरुक्कूडिय कंबम अयनाल तान कंबनाटाळवारुक्कु कंबन्नु एन्नु सोल्रार कंबनाटाळवार अप्पडिये इरण्यवल्लि पण्णरत्तु श्रीरंग क्षेत्रत्तुल अप्पडिये रामायणत्तु सोल्लुम्बडियान कालत्तुल இரண்டவதை பலரும் சொல்லதே அப்படியே விசுமன் அத சந்தோஷித்து ஆமோதிச்சு சிரிச்சு சங்கஜபினான் என்ற ஒரு சரித்திரம் கம்பனுடைய சரித்திரத்தை அதனால அவங்களுக்கு கம்பன்னா விசுமன் அர்த்தம் ஹரி ஹரி என்று ஹவை அழைப்ப ஹரிர் ஹரிர் ஹரிதி மாபாணி துஷ்ட சிந்தை அபிசம்ஸ்கிருத அனிச்சயா அசம்ஸ்கிருஷ்ட தகத்தே வகி பாவகா என்பதாக சர்வ தோஷ பாபங்களை எல்லாம் போக்கி அனுபவிக்கக்கூடியவன் அதனாலே தேவே விதன்மயா நீலாய வண்ணமின்னையமினைக்கவல்லரே ஆறுமாறுமாறுமாய் ஒரைந்துமைந்துமைந்துமாய் தேவே ஞானமாகி மீனோடு பொய்யுமாய் ஊரடோதையாய வைந்தும் ஆய ஆய மயனே அந்தது மூன்று பதாரினோடு ஐந்துமைந்துமைந்துமாய் முன்னூர்த்தி ஆதி மூன்று 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 மூன்றுமாய் தோன்றுசோதி மூன்றுமாய் துளக்கமில் விளக்கமாய் என்ன ஆவியுள் புகுந்ததெங்களோ எம்மீசரே பெரியார்கள் கூட ஒரு இடத்துல மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பாக்கி இரக்கம் நன்குடைய எம் புருஷோத்தமன் இருக்கை என்பதாக புருஷோத்சவ கேத்திரத்தை அனுபவிக்கிறார் மூன்று மூன்று என்று சொன்னார் अकार उकार मकार इति सच्चिदानंदम प्रणव स्वरूपम प्रणवमागिर अंद अक्षरम इरुके प्रणवंगरा ओंगरा शब्दम इरुके अदक्कुल्ल मून्नु एळुत्ता इरुका मून्नु एळुत्तदनै मून्नु एळुत्तु अदनाल अदनाल इंगा मून्नु मुप्पर आरिनोडु ओर ऐंदुम ऐंदुम ऐंदुमाय मून्नु मूर्तिनु सोल्लुदीवि मूर् मूर्तिना ओरे मूर्तिदार एक मूर्ति इर मूर्ति मूன்று மூர்த்தி பல மூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் எழுவாகி நாகவேணி நடுக்கடல் உள்துயின்ற நாராயணனே உன் நாகமுற்று மகத்தடக்கி ஆவியல்லருமாய்த்தலே என்று ஏக மூர்த்தி இரு மூர்த்தி மூன்று மூர்த்தி பல மூர்த்தியாகி அதனால பரமாத்மா அப்படின்னா ஒரு மூர்த்தியா இருக்கா சிவன் நாராயணனா இருக்கா ரெண்டு மூர்த்தியாகவும் பிரம்ம விஷ்ணுவாகவும் இருக்கா மூர்த்தியாக பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுமா இருக்கா ஒன்று சரீராத்ம பாவம் என்று சொன்னார் ஒன்று சரீரி மற்றொன்று மற்ற இரண்டும் சரீரம் சரீரம் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்துக்குள்ள அந்த உள்ள பரமாத்மாவும் இருக்கான் ஜீவாத்மாவும் இருக்கான் ஆனா இது ரெண்டுத்தையும் ஆளக்கூடியவன் பரமாத்மா ஆனா அந்த அவரே பகவான் இல்லாத இடங்களே இந்த நிஷ்கல்லியாக எழுத்து அழகாக சொல்லிடுற ஆதியான வானவர்க்கும் அண்டமாய வப்புரத்து ஆதியான வானவர்க்கும் அண்டமாய வப்புரத்து ஆதிய தேவர்கள்லாம் இருக்காது நித்திய சூரியர்கள் அவெல்லாம் நித்திய சூரியர்கள்லாம் பகவானை எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டிருக்கா அவளுக்கு மரண பயமே கிடையாது இந்த சோகம் பசி தாகம் தூக்கம் வெட்கம் எதுவும் கிடையாதவளுக்கு இமான் லோகான் காமான்னி காமரூப்ய சஞ்சரன் ஏதத் சமதாயம் நாஸ்தே ஆ ஊஹா ஊஹா ஊ ஏனாலும் உபனிஷத் சொல்லுது சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்ல என்ற திருக்குழந்தையினுடைய கேத்திரத்துல சாமவேத கீதனா இருக்கா சாமவேதமாவும் இருக்கா அதுவே தானமாகவும் இருக்கார். அவன் யாருன்னு சக்கரபாணி அல்லையே, சக்கரபாணி. அந்த திருக்குறளிலே போனா சார்கவாணி தருவான். சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் திருப்பநாட்டில சாய்கிற வெளியாளர். அதனால பஞ்சாயுதங்களை சாத்திட்டு இருக்கக்கூடியவன் பெருமான். திருக்குறளிலே கூடியான ஆறாவது தாழ்வான் இருக்காரு. சங்கம், சக்கரம், கதை, சார்கம், கட்கம். शंगभुन अंदगी चक्री शांगधन्वा गदाधरः रथांगवाणी अक्षोभ्यः सर्वप्रकरणायुधः என்பதாக திருக்குறளை என்று சொன்னாலே ஒரு தனி ஏற்றம் உண்டு. அந்த திருக்குறளில நம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவதாரம் பண்ணியிருக்கார். திருக்குறளை அழகிய சிங்கர் திருக்குறளிலே ஸ்ரீமத் ஆண்டவன் அவதரிச்சிருக்கார். திருக்குறளிலே இன்னும் எத்தனையோ மகான்கள் வேத சம்பன்னாலாம் பெருமாளுக்கு அபரிமிதமான கைங்கரியம் பண்ணிருக்கா. ஆனால் அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கான ஆச்சரியமான திருமேனி அவனுக்கு. அதாவது நடந்த கால் கொள்ளுந்தவோ நடுங்கமாய் இழந்தவை குழுங்கவோ விளங்கு மால்வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாள் எழுந்திருந்து கேசுவாழி கேசனே. திருமணர் அங்க அவங்களுக்கு ரொம்ப விசேஷமானவங்களா சொல்லிருந்தாங்க. அவர் சைவ திருக்கோலம் இருக்கிறதுனால நாம் ஏற்கனவே கீழே அழுவருடைய சீர்திருப்தியில கவனிச்சிருந்தியா. அதனால ஆதியான ஆதினி ஒரு அண்டமாதி ஆகலால் நீ எப்படி இருக்கேன்னு ஆதி என்று சொன்னார். ஆதிநாதன், ஆதிநாதன் அழுவார் திருநகரிலே எழுந்துள்ளார். சுவாமி நம்மாழ்வார் தானே பிரபன்ன ஜன கூட்டஸ்தன் என்று திருநாமம். பிரபன்னாது அந்நேஷாம் ந நிஷதி முகுந்தோ நிஜபதம் என்று சுவாமி நேசிக்கிறாயே. ஆழ்வார்களுடைய சித்தாந்தத்தை தான் சுவாமி நேசிகன் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தாகிறேன். அதனால ஆதி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சித்தி காலத்துக்கு முன்னாடியே அவன் செயற்பதியான பரமாத்மா எப்பொழுதும் காமிச்சிருக்கார். ஆதியாதி ஆதினி ஓர் அண்டமாதி ஆகலால் பிரபஞ்சமாகவும் இருக்கா. அதாவது நித்திய விபூதி, லீலா விபூதியிலோ பூஹூ புவஹா சுவஹா என்று வியாகிருதியாக 3 லோகத்தை சொல்றோம். 7 14 லோகம் எந்திசையும் குலவரையும் கடல்களேழும் 7 வையகமும் படைத்திலங்கும் புண்டரிக தயங்குணத்தை பெரிய வேள்வி புனிதரும் போக்கியத்தை உறந்து வந்து தொண்டை எனும் மண்டலத்தின் நடுவில் பாயில் தூணில மெய்விரதத்து தோன்றுகின்ற கொண்டலரும் குலமே நாம் கூறுகின்றோம் கூர்மதியில் குறிப்பாக கொள்மினீரே. அச்சரியமான அச்சகிரி மகாத்மிய நெய்வேத மாவட்டத்திற்கிற சேவபெருமாள் எட்டிசையும் குலவரையும் கடல்கள் இருந்து 7 சாகரங்கள், 7 பருவத்தங்கள். திருவேங்கடமுடியானுக்கு சப்தகிரீஸ்வரன் என்று திருநாமங்களையோ. அதனாலே சர்வ வஸ்துக்களையும் பெருமாள் 7 14 லோகம் சொல்றோம். கீழே 7 மேலே 7 அப்படிப்பட்ட 14 லோகத்திலையும் சர்வவியாபியாக பரமாத்மா இருக்கான். அதனாலே ஆதி ஆதி ஆதினி எல்லாத்துக்கும் ஆதிக்கு மூலப்பொருளுக்கும் இது பரம புருஷாயுக்தம் முக்தைஸ்வரியம் தரிஹிதஸ்ய ஸ்வதந்திரத்வேன தற்சங்கல்பா அன்முக்தஸ்ய पुनरावृत्ति संभवा शंकेत्यत्राः अनावृत्ति शब्दात् अनावृत्ति शब्दात् என்று பகவத் விஷயத்துல அதாவது எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருக்கக்கூடிய நம்ம தானே. அதனால சர்வ வஸ்துக்களுக்கும் நியந்தாவாகவும் நியமன கர்த்தாவாகவும் உள்ளும் புறமும் இருக்கக்கூடியவர் ஓர் அண்டமாதியாகலாம். அண்டம் என்று சொன்னால் பக்ஷி வர்க்கங்கள்லாம் அந்த முட்டையை முடியாக இருந்து அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கும். அதனால திஜம் என்று பறவைகளையும் சொல்லலாம். அதாவது 2 பேவிகள் 2வது ஜென்மாவை எடுக்கக்கூடியது பறவைகள். அதாவது பட்சிகள் எல்லாம் முட்டையிட்டு முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கும். அதுலேருந்து குஞ்சு வெளிப்பட்டு அதுக்கப்புறம் நாளளவு அது ஆகாரங்கள்லாம் தேடி பறந்து திரைகளோடையும் எல்லாம் பண்ணும். அதனால அது திஜம் என்று சொல்லலாம். இவருக்கும் மனுஷனுக்குள்ளே வேதாதீனம் பண்ணக்கூடியவருக்கு திஜன் என்று சொல்ல பிராமணர் பிரம்ம இதி பிராமணா என்ன கேட்டார். இவன் வேதத்தினுடைய அருகாமையிலே ஆச்சாரிய கடாட்சத்தினாலே தன்னுடைய குருவரிடத்திலே சென்று சுசுரூஷு செய்து காயத்ரி என்னுடையான மந்திரத்தை ஸ்வீகரித்து அதன் பிறகு உபநயனமான பிறகு வேதாபிஷேகம் பண்றார். அதனால ஒரு ஜென்மா சாதாரணமாக லோகத்திலே பிறக்க முடியாத ஜென்மா, இரண்டாவது ஜென்மா என்னென்ன வேதாபிஷேகம் பண்ணுவதனாலே இவர் இரண்டாவது பிறவி. அதனாலே திஜகுல திலகம் விஷ்ணு சித்தம் என்று திஜகுல திலகன் என்று சொல்லி பெரியாழ்வாரை கொண்டாடுவார். அதனாலே திஜன் என்று இவனுக்கும் மனுஷனுக்கும் அதாவது பிராமணனாக இருக்கக்கூடியவன் வேதாத்தியனம் பண்ண தகுதி உள்ளவன் எல்லாம் திஜன் என்று சொன்னார். அதனால அந்த மந்திரத்தை ஆச்சாரியன் தான் தயார் தோப்பனான் தான் அவனுக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறான். அந்த பக்கத்துல அவருக்கு குருவா இருந்து ஆச்சாரியனா இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி வைக்கிறான். அதன் பிற்பாடு பஞ்ச சம்ஸ்காராதிகளை தம்முடைய ஆச்சாரியன் அவாவா குல ஆச்சாரியனா இருக்கக்கூடிய மகான்களிடத்திலே சன்னியாசிகளோ விரத்தாசிரமோ. ஆனா அந்த சன்னியாசிகள் என்று சொன்னால் அதுல ஓரான வழியாக அவிச்சின்னமாக வந்திருக்கக்கூடியான அகோபுர மடத்தினுடைய ஆச்சாரியார், அதே மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமத்தினுடைய ஆச்சாரியார், அதே போல பரவாக்கோட்ட சுவாமியினுடைய ஆச்சாரிய பரம்பரை, பழங்கால சுவாமியினுடைய ஆச்சாரிய பரம்பரை, வானமாவல சுவாமியினுடைய ஆச்சாரிய பரம்பரை, இன்னும் காஞ்சி காமகோடி பீடத்தில் வரக்கூடிய ஆச்சாரியார், சிங்கேரி பீடத்தில் வரக்கூடிய ஆச்சாரியார், நான் எல்லாரும் அவாவால் ஆச்சாரியர். ஆனா பஞ்சசம்ஸ்காரம் என்னுடையானது ஸ்ரீவிஷ்ணுவனுக்கே உரித்தானது, அவளையும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பஞ்சசம்ஸ்கார மந்திரத்தை ஆச்சாரியத்தில் ஸ்வீகரித்து அவன் ஸ்ரீவிஷ்ணுவனாக அதாவது பெருமாள் திருவாராதனம் என்ற தகுதியை பெறுகிறார். துவாதச புண்ணியங்கள் சாதிக்க முடியாத தகுதியை பெறுகிறார். உள்ள தொடர்ந்து என்று சொல்ல சமாச்சாரமானதான் உள்ள தொடர்ந்து ஸ்திரீகளுக்கும் சமாச்சாரம் உள்ள முடியும், சமாச்சாரமானதான் உள்ள தொடர்ந்து ஆயினால் எல்லாத்துக்கும் இந்த பஞ்சசம்ஸ்கார திருவிழச்சிலிருந்து பாஞ்சஜன்ய நிஜத்வான துவஸ்த பாதக சஞ்சயா பாசிமாம் பாப்பினம் கோர சம்சாரார்ணவ பாசினம் பாஞ்சஜிஞ்சாய சங்காய பதையே நமஹா என்று சங்கத்தை தெரிந்து கொள்கிறார். அதற்கு முன்னாடி சுதர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரபா அஜ்ஞானாம் தஸ்யமே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சயா என்று சக்கரத்தையும் ஆச்சாரியார் அந்த திருவிழை சிலையை சங்க சக்கரத்தையும் தரிசிக்கிறான். அதனால குற்றம் தாபம் நாமம் அதுக்கு மேல ஸ்ரீ ராமானந்த தாசோஸ்மி என்பதாக ஆச்சாரியனுடைய சிஷ்யனாகவும் இருக்கார். அதுக்கப்புறம் திருவாராந்திரமானவுடைய துவயம் திருமந்திரம் அட்டாட்சரம் என்னும்படியான மந்திரத்தையும் இவன் சொல்லும்படியான தகுதி ஆச்சாரிய அனுபவத்தினாலே இவனுக்கு கிடைக்கிறது என்று நம்முடைய சம்பிரதாயம். அதனால ஓ ரெண்டமாதியால் சோதியாத சோதினி ஜோதினா வேதம் அழகாக பரமாத்மாவை சொல்லி என்ன ஜோதிட ஜோதிஷ்பதீம் துவா சாதயாமி ஜோதிஷ்கிருதம் துவா சாதயாமி ஜோதிர்மிதம் துவா சாதயாமி பாஸ்வதீம் துவா சாதயாமி ஜலம் தீம் துவா சாதயாமி. அதனால ஜோதிஸ்வரூபமாக பரமாத்மா இருக்கா. அக்னி இல்லையா, பஞ்சமகா அக்னி இல்ல யாகங்கள்லாம் ஆனா அப்படியே கொழுந்து விட்டு அத்தியாச்சரியமான ஜுவாலைகள் வந்து அதுலேயும் பரமாத்மா இருக்க. தீர்த்தத்துல திருவாராதனம் பண்றோம். ஆபோவை சர்வா தேவதாவாக ஆபகா என்னும்படியான தீர்த்தத்துல சகல தேவதைகள் அதுல பரமாத்மா இருக்கான். அக்னி சர்வா தேவதாக உயர்ந்ததான அக்னிக்குள்ளேயும் இருக்கான். பிரம்மணாவை சர்வா தேவதாக வேதாத்தியனம் கிரமமாக ஆச்சாரியத்திலே சென்று வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் அவரிடத்திலே சகல தேவதைகள் இருக்கா. அதனால பரமாத்மா எல்லா இடத்திலும் இருந்தாலும் இவாளுக்கெல்லாம் வெற்றி விசேஷத்தை சொல்றேன். அதனால அக்னிரபமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா என்று வேதம் சொல்றது. அக்னிரபமஹா அக்னிக்குள்ள எது பண்ணினாலும் அக்னிம்பை ஜாதம் பாப்மா ஜக்ராஹ தம் தேவா ஆஹுதி பாப்மா நமபாக்ஷ்ணன் ஆஹுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தக்ஷிணாபி தக்ஷிணாயாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபி சந்தசாது ஸ்வாத்யாயே பஹன பாப்மா ஸ்வாத்யாயா என்று அழகாக சொல்றது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற முடியாது. எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு வழி அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கு. ஒரு மந்திரத்தை நாம் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரியர்களிடத்தில் சென்று அவரை தண்டமிட்டு அவருடைய அனுபவத்தினால விதியை பிரிச்சுக்கிறோம். ஒரு ஒரு உத்தியோகத்தில் போய் அங்கே போனாக்கா அங்கே கணக்குகள்லாம் சரியா எழுதி அந்த கணக்கெல்லாம் சரியா இருந்தால் அந்த கணக்குக்காக அது அவ்வளோ சம்பாதிக்கிறோம். கடையில் செய்கிறோம், அது மாதிரி கோவிலில் திருவாராதனை பண்ணி பகவானுடைய பிரீதியை சம்பாதிக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரு அணுகுமுறை அப்படியே உள்ள போட்டுக்கொண்டா எழுந்து ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் குண்டதானம் பண்ணி அதுக்கப்புறம் சந்தி நித்திகரமானுஷ்டானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போனா பெருமாள் திருவாராதனை பண்ணா அப்போ பெருமாள் கோப்பா இருப்பா. அப்படியே குளிக்காம போக முடியுமா, இன்னும் சுத்தம் இல்லாம போக முடியுமா, அதுக்குன்னு ஒரு அணுகுமுறை இல்லையே. அந்த மாதிரி போனால்தான் அவன் நிட்ட, அதாவது ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம் என்று கைங்கரியத்திலே ரெண்டு உண்டு. ஆக்ஞா கைங்கரியம் என்று கண்டிப்பா பண்ண வேண்டியது, அதாவது நம்ம ஏதாவது வண்டியில பிரயாணம் பண்ணினா கூட ரெக்வஸ்ட் ஸ்டாப்பிங்னு ஒன்று போட்டுருவான். வண்டி காலியாக இருந்தா நிறுத்தினா நிறுத்தலாம், ஆனா சில இடத்துல கண்டிப்பா நிறுத்தி அவள் கையெழுத்து போட்டு 10 பேரும் 4 பேரும் அவள் ஆசிட்டு போனாதான் கரெக்டா போச்சுன்னு சொல்றதை கேட்காத அந்த வண்டியை நடத்தினான்னு சொல்லுவாங்க பேர ரிமார்க் வரும். அதனால ஆக்ஞா கைங்கரியம் என்று சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும். சந்தியாவனம் பண்றேன் சுவாமி, இந்த ஸ்ரீகால சந்தியாவனம் பண்றதுனாலே என்ன பலன்னா சந்தியாவனம் பண்றதே பலன். அதுக்காக பிரத்யேகம் உங்களுக்கு டியூட்டி கடமையை கண்டிப்பா பண்ணி ஆகணும். சில காரியங்கள் முடிஞ்சா போடலாம், முடியாட்டா பண்ணா வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஆக்ஞை என்று சொன்னால் கண்டிப்பாக கேட்டு பண்ண வேண்டிய கைங்கரியமானதுனால ஆக்ஞா. அனுக்ஞா கைங்கரியம்னா இப்போ சட்டத்தை ஊற்றி சட்டாபிஷேகம் இன்னும் விசேஷமா வேலை வராங்க கையில வைக்கலாம். அதை பிராமணாலும் புரஸ்கரிக்கிறதுக்காக அத்தியனம் பண்ணவால சந்தோஷப்படுத்தி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதா இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்தோடு உபநயனம். ஸ்ரீயாக இருந்தால் அந்த குழந்தைக்கு கல்யாணம். அதனால இது ரெண்டு தான் சாஸ்திர விகிதமானது, மற்றதெல்லாம் இது இதோட உபாங்கமானது. அதுக்கப்புறம் அவளுடைய அவளுடைய கைத்தறி சிரம கைத்தறிகள் பண்ணலாம்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான பரமாத்மா இல்லாத எது பண்ணினாலும் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாது பரதரம் பிரவக்தம் என்பதாக விஷ்ணுவை ஆராதிப்பது தான் ஆராதனங்களுக்குள்ளே உண்டு. அதனால ஓர் அண்டமாக சோதியான சோதினி அதனால் ஜோதி சுருங்கலாம். அது உண்மையில் விளங்கினாய் சுகலே சமன்னிய சுருவினை தீர்க்க துணிந்தயனார் அகராத அன்புடன் கொண்ட அயவேத வெறியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்றதோரு புண்ணிய கோடியுடன் பகலோகன் பகல் விளக்காக பரம் சுடல் தோன்றியதே. ஆச்சரியமாக பிரம்மாவுடைய யாகத்திலே இல்லவா பெருமாள் செல்வ பெருமாள் அவதரிச்சான். இன்றைய நேரத்திலேருந்து பவித்ரோத்சவம் ரொம்ப விசேஷமா நடந்துருக்கு. பவித்ரோத்சவம்னா பாஞ்சராத்திர ஆகத்துல நியூனாதிரேக சாம்தியம் என்பதாக ஆராதனத்துல தவறோ, அதே மாதிரி பகவத் பிரசாதங்கள்ல ஏதாவது தவறோ, புஷ்பங்கள் திருத்துறா சமர்ப்பிக்கல அது ஏதாவது வாடி போன புஷ்பம் அதுல பூச்சி இருக்கிற புஷ்பங்களோ, அதே மாதிரி மாலைகள் செலுத்தினா அது வாடி போனது அதுல வாசனை இல்லாதது இப்படி சமர்ப்பித்தாலோ, பெருமாளுடைய நிவேதனம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்ல அதுல தோஷம் ஏற்பட்டாலோ, நம்முடைய சரீர பிரயுக்தமாக பெருமாள் ஆராதனை பண்ணி தும்பிட்டு அது மாதிரி பண்ணாலோ, கோட்டுவா விட்டு பெருமாள் ஆராதனை பண்ணோ, இது மாதிரி எத்தனையோ தோஷங்கள் சம்பவிக்கிறது. இந்த தோஷம் சர்வத்துக்கும் சம்பத்சரன் நியூனாதிரேக பிராயச்சித்தம் என்பதாக இந்த தோஷம் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்காக தான் பவித்ரோத்சவம் என்னும்படியான ஒரு வைதிக உற்சவத்தை பெருமாளுக்கெல்லாம் விசேஷமா பண்றோம். பிரம்மோத்சவங்கிறது கொஞ்சம் லௌகீகம் கலந்தது, பவித்ரோத்சவம் வைதிகமாக ஏற்பட்டது என்று அதற்குள்ள ஒரு காரணம் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரம்மா யாகம் பண்ணி அந்த யாகத்திலே அவிர்பாகத்தை சீகரிப்பதற்காக தேவ பெருமாள் அதுதான் அத்திவரதன் என்பது அக்னியிலே அவதாரம் பண்ணினதுனாலே அந்த எம்பெருமான் அந்த பிரசாதத்தை அவர் தானே பகா பனிமுடவல்லாக வாதிதா கடவல்லகம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்தித உபாஸ்மஹே என்பதாக பிரம்மாவுடைய ஹயமேத யஜ்வா யாகம் பண்ணதே யாகத்துல தோன்றினார். பெருமாள் தோன்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துல 18 கஷேத்திரத்திலையும் பெருமாள் இருக்கிறான். திவ்யேஷங்களை அதெல்லாம் திருவிழந்தாள் என்று நாம் அனுபவிக்கிறோமே. அப்படியாக ஒரு கஷேத்திரங்களையும் யாகத்தை பிரயுக்தமாக பெருமாள் எழுதினார். அதனால தேவபெருமாள் அவதாரம் பண்றதுக்கே 74 பெருமாள் அவதாரம் பண்ணிட்டாரு. அந்த தலபுராணம் விசேஷமா பேசப்படுறது. அதனால இந்த பகவான் எங்க இருக்கான சர்வத்துக்குள்ளே இருக்கான், சர்வத்தையும் மேதாவ பண்ணிட்டு இருக்கான். வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய், அது மேல வேதம் சிறந்து வாழ்வ எல்லாத்துக்கும் வேதம் தான். யோ பிரம்மாணம் விதகாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை. அதனால வேதமாகி 4 வேலை இருக்கா. 4 வெளி வேதம், 5 வேள்வி, ஆரங்கம் வல்லார். அதனால சர்வ வேதத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்த மூச்சு காத்தாகவே வேதம் இருக்கு. பரமாத்மாவும் வேதமும் நிச்சயமானது. வேதத்தை பகவான் கூட ஒன்று பண்ணல. நமக்கெல்லாம் எப்படி ஒரு பிராணவாயு என்ற காத்தினாலே நாம் ஜீவிக்கிறோமோ அந்த பரமாத்மாவுடைய மூச்சு காத்தாகவே வேதம் இருக்கு. அதனால வேதமும் நிச்சயம், பரமாத்மாவான எப்பெருமானும் நிச்சயம். அதனால வேதமாகி வேள்வியாகி யாகங்கள் சொல்லுது. பஞ்சவாயேதே மகாயஜ்ஞாஹ சததி பிரஜாயந்தே சததி சம்திஷ்டந்தே தேவயஜ்ஞः பித்ருயஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இதி யதக்னௌ ஜுஹோதி. இன்று பஞ்ச மகாயஜ்ஞங்கள் சொல்லப்படுது. அதனால வேதமாகவும் இருக்கான் வேள்வியாகவும் இருக்கான். வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய், அதாவது இந்த கர்ம பூமியான இந்த பிரபஞ்சம் பூர்த்தியாவும் பரமாத்மா இருக்கான். அச்சாவதாரத்திலே ஆச்சரியமாக எடுத்துள்ளான். விண்ணுமாகி அங்கே நித்திய விபூதியையும் பரமபதநாதனாக சேவை சாதிக்கிறான். ஸ்ரீராப்தியும் பரமபதத்தோட சேர்ந்தது, அதுலேயும் இருக்கான். அதனால வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி அயனாய மாயமென்ன மாயமே. அதனால ஆதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா உன்னுடைய மாயம் இருக்கே, உன்னுடைய சங்கல்பம் மாயம் என்று சொன்னால் மாயா வாமனனே மதுசூதாய் நீயருளாய், தீயாய் நீராய் நிறனாய் விசும்பாய் காலாய், பஞ்சபூதங்கள் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்மே. தாயாவும் இருக்கான், தந்தையாவும் இருக்கான், பிரபஞ்சத்தில் இருக்க முடியாத குழந்தைகளாகவும் இருக்கான், தாயாய் மக்களாய் பந்துக்களாகவும் இருக்கான், மற்றுமாய் மற்றும் எக்ஸட்ரான்னு சொல்லிடுச்சு. ஏவம் ராமசப்தம் சொன்னா ஏவம் ராமஹா கிருஷ்ணா கோவிந்தா இத்தியாதயா, இத்தியாதயனா எக்ஸட்ரா, மற்ற எல்லாமும் அவன் தான் இருக்கான். அதனால ஆதியாகி ஆயனாய, அதுக்கப்புறம் ஆதியாகி எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கான். ஆயனாய அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரமாக பண்ணி கோகுலத்திலே சின்ன குழந்தையா வளர்ந்தான். மாயமின்ன மாயமே, அவனுடைய மாய எப்படிப்பட்டது. அதனால சர்வத்துக்கும் நீதான். சிருஷ்டி ஸ்திதி லயம் என்னும்படியான இதை பண்றேன்னு ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி செழும் கொழும் பெரும் பணி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துலர்ந்தெழுந்து விங்குடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூங்கொழில் தடை கொழும் செழுந்தடம் குழந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே. செழும் கொழும் பெரும்படி பொழிந்திட திருவேங்கட சேத்திரத்துக்கு இந்த வாசனத்தினால விசேஷமாக மங்களாசாரம் பண்ண செழும் பெரும்படி பொழிந்திட. இதனால அந்த திருவேங்கட மலை எப்பவுமே சில்லுன்னு குழுகுழுணும். தன்னறிவில் குளிரறிவில் வேங்கடத்தின் கோவிந்தன் குணம்பாடி அழியற்ற மேகங்கால் அவிகாத்திருப்பேனே என்று நகையாற்றுள்ள குளிர் அருவி வேங்கடத்தினர் குழு 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 குளிரும், ஏசி போடாமலே குளிரும் அங்க வேங்கடத்து. அதுக்காக குளிர் அருவி. அதுக்கப்புறம் அந்த குளிர்ச்சியில எப்படி ஹிமோத் பர்வதத்துல அழகனந்தா கங்கோத்ரி எப்படி பிரவகிக்கிறதோ இங்க திருவேங்கட வழியில ஆச்சரியமான பாபனா சமைக்க முடியாத தீர்த்தம் கொண்டுது. அதனால உயர்ந்தவை விழுந்துளர்ந்தெழுந்து மின்புடைக்கும் வெங்கடத்துள் நின்று அந்த இயற்கையெல்லாம் அழகாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட மலை இருக்க மின்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று சிவைகுண்ட விளக்காய சுவாமி புஷ்கரணிகளே ரமையா ரமமானாய வெங்கடேசாயம் ஸ்ரீவைகுண்டம் விரக்தாயன. ஸ்ரீவைகுண்டத்தை பெருமாள் விட்டுட்டு திருவேங்கட மலை எழுந்துள்ளினான். எங்க சுவாமி புஷ்கரணி தடே, அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில திருவேங்கடமுடைய தேவதை இருக்கிறேன். அதனால் குழந்தரே விழுந்து உலர்ந்து எழுந்து விங்குடைக்கும். அதுல இருந்து உலர்ந்ததான ஒரு காய்கறிகள் தான் கீழே விழுந்து அவ்வளவு கேத்திரத்துல நெல்லி வந்தி கல்லுடைப்ப புள்ளிலையார்த்து அதர்வாய் சிறு சில்லென்று வளராத சிங்கவேல் குன்றமேனு அவ்வளவு கேத்திரத்தில் இருக்கும்படியான நெல்லிக்கனி இருக்க அது எப்படி அதை யாரும் கேட்பாருக்கு பறிப்பாருக்கு கிடையாது. அப்படியே காடு மொத்தம் பெரிய விருட்சங்களா இருக்கு. அதுல இருந்து நெல்லிக்காய் நெல்லி மல்கி அதுல இருந்து முதிர்ச்சி பெற்று அந்த நெல்லிக்காய் கீழே விழுந்தான். அந்த பவனாசினி தீரத்தை அங்க இருக்கக்கூடியான கல் இருக்க இந்த நெல்லிக்கனி ஒசரத்திலேருந்து விழுந்ததுனாலே அந்த கல்லு உடையதான். நெல்லி மல்கி கல் உடைப்ப புள்ளிலையார்த்து அதுக்கு மேல அந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய அந்த புல்லுல இருக்க அதர்வாய் சின்ன சின்ன என்று வல்லராத சிங்கவேல் குன்றம். அந்த சிங்கவேல் குன்றத்தை இப்படி அனுபவிக்க இந்த திருவேங்கட மாவளையில ஆச்சரியமான சுனைகளும் அழகான பழங்களும் பூக்களும் இப்படி நிரம்பி இருக்கும்படியான எழுந்திருந்து தேன்புருந்து பூம்பொழில் தழைக்கொழும் செழும் தடம் குடங்கையுள் கிடந்த மாலும் அல்லையே. இந்த திருவேங்கட மலையை சொன்ன அங்கேருந்து திருக்குறளை ஆறாவது. அதனால எழுந்திருந்து தேன்புருந்து பூம்பொழில் தடை பெருமாளுக்கு நிவேசனம் பண்ணிட்டு திருவாராதனத்துல மாத்திராதாரம்னு ஒரு உண்டு. அதுல மதுபர்க்கம் சமர்ப்பிப்பா. கல்யாணத்துல மதுபர் ஐயம் மதுபர்கோ மதுபர்கோ மதுபர்கான்னு பெருமாளுக்கு மட்டும் திருவாராதனங்கள் சாஸ்திரத்திலேருந்து பெருமாளுக்கு எதுபடினாலும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நாம் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறோம். அவனுக்கு கண்டருளை பண்ணுவது அவன் சாபம் இல்லை. அவன் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பட்டாலே போறோம். அதனால செழுந்தடம் குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே அழகான திருக்குடந்தையில ஆச்சரியமான சைலட்சியத்துக்காக இந்த அஷ்டாவதாரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றேன். எல்லாத்துக்கும் முக்கியமாக அஷ்டாட்சரம் அந்த எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை கொண்டே எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஸ்திதி சிருஷ்டி லயம் என்பன எல்லா குணங்களையும் தொகுத்து அருள் திருச்சந்த வ்ருத்தத்தில ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசனங்களை சொல்லும். மேற்கொண்டும் பின்னாடி நிறைய பாசனங்கள் இருக்கு. அந்த பாசனங்களை எல்லாம் திருவடியாளருடைய அனுபவமாக திருச்சந்த வ்ருத்தத்தினுடைய அத்தியுதமான அனுபவமாக நாம் எல்லோரும் அனுபவித்து எம்பெருமான் அச்சாரூபியா எழுதவதற்கு முடியாத கஷேத்திரங்களில் இருக்க முடியாத கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் திருவள்ளூர் வனமாமலை அகோபல கஷேத்திரம் போன்றதான திவ்யேசத்தினுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் பெற்று ரசித்து அனுபவித்து பகவத் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்னைக்கு சில பாசனங்களை நாம் அனுபவித்தோம். மேற்கொண்டும் வரும் வாரங்களிலே பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து அந்த எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய இன்னர்களுக்கு பார்த்த பூதர்களாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அடையனுடைய திருச்சந்த வ்ருத்தத்தினுடைய உபாக்கியானத்திலே சில விஷயங்களை விஞ்ஞானித்து எல்லோருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோ பகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. மஹோமிய குஹாவாச வாசோ ஹிதாச விலாசினே அஸ்து லக்ஷ்மீ சிம்ஹாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.